புதுசாக மேரேஜ் முடிச்சுட்டு ஒரு வழியாக ஊருக்கு கிளம்பியாச்சு. ட்ரெயினே நான் உட்கார வேண்டிய சீட்லேயே வந்து உட்காந்தாச்சு. ட்ரெயின் எக்மோர்லேருந்து கிளம்பி அப்படியே மெதுவாக சென்னை விட்டு நகரும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஊர்லேருந்து வரும்போது ஊர்லேருந்து கிளம்புறோமே அப்படின்னு கஷ்டமாக இருக்கும். இப்போ சென்னையிலேருந்து கிளம்புறம்போது ஐயோ சென்னையிலேருந்து கிளம்புறோமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நாள் அந்த ஊரில் இருந்துட்டோம்னா விட்டு பிரியது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அப்படியே சென்னை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோடனே லைட்டாக அப்படியே பார்த்து தூங்கிட்டேன். அப்புறம் மிட் நைட்டில் எந்திரிச்சு பார்த்தா ஒரே ஒரு லைட்டு மட்டும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. என்னடா நல்லா கவனித்து பார்த்தா அது லைட் இல்லை, அது நிலா. நிலா நீ என்னை ஃபாலோ பண்ணுறியா அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை எழுதலான்னு தோணுச்சு. ஆனால் உண்மையிலே மைண்டுக்கு வந்து என்ன தெரியுமா, ஃபாலோ பண்ணுறியாடா பாடி ஸ்டூடா. நமக்கும் கவிதைக்கு செட் ஆகாது, ரொம்ப தூரம். அதனால் மூடிட்டு மறுபடியும் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு சரியாக தூக்கம் வரல, அதனால் தூங்கலை. அப்படியே வேடிக்கை பார்த்துன்னே வந்தேன். ஒரு வழியாக ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு கால் பண்ணி சீக்கிரம் வாடா நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ நம்ம தம்பி ஒருத்தன் வெளில வெயிட் பண்ணிட்டுருக்கிறான், போனோடனே அவனையும் பார்த்து பேசலாம். இந்த வெளியூர்லேருந்து ஊருக்கு வரும்போது நம்ம ஊர் போர்டு பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா, அது என்னன்னு தெரியாது ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியே அந்த ஹாப்பினஸோட ஸ்டேஷனில் இறங்கி நடந்து போனேன். அப்போது ஸ்டேஷனில் இறங்கினோடனே ஒரு வாய்ஸு, விருதாச்சலம் ஜங்ஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு வந்துச்சு. ஆனால் அது என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, நெக்ஸ்ட் டைம் போடுறேன். நான் மட்டும் தான் இந்த ஸ்டேஷனில் இறங்கினேன்னு பார்த்தா முக்காவாசி ட்ரெயினை இந்த ஸ்டேஷனில் இறங்கிடுச்சு. அவ்வளோ கூட்டம் இந்த நைட்டில். அப்படியே போயிட்டு ஸ்டேஷனுக்கு வெளில நடந்து போனேன். அங்கே தம்பி வெயிட் பண்ணிருக்கிறாரு, அங்கே பேசலாம். நான் வேண்டாம் பார், இந்த வேண்டாம் பார், இங்கே வரும் இங்கே வரும். பின்னாடி போடா. பை பை. அவ்வளோதான், நம்ம ஊரில் எல்லாரும் இறங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் காலியாக தான் போவோம். நான் அரே எப்படி இருக்கிறேன், நான் கோயில் திருவிழாலாம் எப்படி போகுது, யா ஸ்கூல் போகணுமா, சூப்பர்ரா. அப்ப நீ கோயில் திருவிழாக்கு வரமாட்டியா, இங்கே லைட்டு போடாமல் வச்சுக்கிறானுங்க, அம்மா இருட்டாக்குது. ஏதோ சாப்பிட்ற கடை இருக்குமா நீங்கள் இப்போ, கருப்பட்டி காஃபி இருக்கா, பெரியார் கருப்பட்டியா? ஆமாங்கடா பெரியார் கருப்பட்டி. யார் நம்ம பையன்ட்டு தானா? வேணாம் வேணாம், இப்போ சாப்பிடணுமா இல்லை கிளம்பலாமா? சாப்பிட்லான்றியா? இருக்கானா பையா? யாரா? நான் தம்பி எப்படி இருக்க? இப்பதான் வரேன் ஊர்ல இருந்து. எங்க இருந்து? சென்னையில இருந்து. ட்ரெயின்ல வந்தான், ட்ரெயின்ல பையன் பிக்கப் பண்ண வந்தான். அது அவள் தான் வேலை முடிஞ்சது. காஃபி சாப்பிடா. டீயா? என்னடா டீங்கிற தம்பி, காஃபி ஒன்று, ஒன்று காஃபி இன்னொன்று டீ. எப்போ ஸ்டார்ட் பண்ண கடையா? ஒரு வாரம் ஆகிடுச்சா? எப்படி போகுது? பரவாயில்லையா? நல்லது. ஏ எதிராக காஃபி எதிராக டீ உனக்கு தெரியுமாடா? எது காஃபி? ஹெட்செட் ஒர்க் ஆகுதா? ஆமா ஆமா பைத்துக்கார். அடா பாவி, அடா பாவி, எல்லாத்தையும் ஊத்தி வச்சிட்டிய பைத்துக்காரா? தேங்க்யூ தேங்க்யூ. இந்த வியூ நல்லா இருக்குதுரா. ரோடு காஃபி
இதுக்கு மேல என்னங்க வேணும்? போட்டோ எடுத்துக்கிறேன். இதுதான் இன்னைக்கு ஸ்டோரி. ஏய் இந்த எம்டி கிளாஸ் ஏறா. ஆனா புடிச்சாங்கன்னு சொன்ன வண்டி தர ஏதாவது கேஸ் போட்டுருக்கணும்டா அவன் மாதிரிலாம். அடிச்சாண்டா ஒரு அடி போட்டான் ஆனா உருட்டு தானே அதெல்லாம் தெரியுது. யார் அம்மாவா? வர லேட்டா வந்து சொல்லு. ஏய் நல்லூர் பஸ் போதுரா? நல்லூருக்கு இப்படி ஒரு பஸ்ஸா? நல்லா இருக்குடா. நைஸ். நான் படிச்ச ஸ்கூலு கொஞ்சம் இந்த காலேஜில் நான் படிக்கல. கம்மி இந்த ஸ்கூலை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகும்டா. எவ்வளோ அசிங்கப்பட்டுக்கிறேன், எவ்வளோ அடி வாங்கியிருக்கிறேன். அடிச்சு துரத்திருக்கிறேன். நீங்க ஓடுறா, ஸ்கூலுக்கே வரக்கூடாது. நீங்க வேலை முடிஞ்சது விட்டுரு. அவங்க சும்மா எனக்கு புரியல. அவங்க போன் நம்பர் வாங்குறாங்க, கூப்பிடுறாங்க, அப்புறம் கண்டுக்க மாட்டாங்க. திருவிழா மாதிரியே தெரியலடா. நாலு மணிக்கு ஸ்டேஜ் ஸ்டார்ட் இல்லை. ஐயோ இந்த பாட்டு கொள்றேன், பாட்டு பண்ணடா. எனக்கே கொடூரமா இருந்துச்சு. தூங்குறாங்களா? ஏய் விடுஞ்சிருச்சுரா. ஓ நாலு மணி தான் ஆகுதா? நம்ம தான் சீக்கிரமா வந்துட்டு கத்திட்டு இருக்கோமா? என்னடா பாலகரையில் ஒரு லைட் இல்ல? கரண்ட் போயிடுச்சா? ஏய் இப்ப ஏன் நெஞ்சமே நெஞ்சமே பாட்டு பாடிட்டு இருக்கேன் நானு? எனக்கு புரியலையே. கோயில கட்டுறான் அக்கா மக்கா. வாடா வாடா. ஏய் எங்கடா நம்ம வண்டியில் இல்லை ஹெட்லைட்டை காணோம். ஆன் இப்போ தான் ஆன் பண்ணுறேன். மேலே தூக்கி காட்டுறா. ஆ இப்போ எப்படி இருக்கு? ஏய் கோயிலுக்கு மேலே நிலா. நிலா என்ன இந்த ட்ரெயின்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வருது. பாவம் என்னை சைட் அடிக்குது போல். அப்படி என்ன செருப்பு கடை அடிச்சிருவானுங்க. ஃபாலோ பண்ணடா, பாடி சொல்லடா. ஆ இப்போ ஆரம்பியாகுது. இது உள்ள வண்டி விட மாட்டானுங்கல்ல? வேற எவ்வளோ பெரிய தடுப்பு போட்டு வச்சுக்கிறானுங்க. ஓப்பனில் தான் இருக்கா? போடு போடு. நிறுத்தலாமா?
என்ன பூ பூ அலங்காரமா? அப்படியே கேட்டு பெருவுகள் கேட்டு அங்கே கேட்டு பெருவுகள் அதான் தெரியலடா எங்க இருக்குதுன்னா. ஆமாடா, நான் சென்னையில இஷ்டம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தோருவே இருப்பான் நம்மள. இப்ப எல்லா போலீஸுமே தூங்குதா? எல்லாமே அந்த போலீஸ்ல இது கோயில் வந்து குவிஞ்சிருவாங்கல்ல. சாயந்திரமா சத்தியமான புரியல காரணத்தை சொல்றது கேளுங்க. பப்ளிக் பிராக்டிகல் தானே? பப்ளிக் பிராக்டிகல் பப்ளிக் பிராக்டிகல் எப்பறா 4 மணிக்கு எனக்கு காசு கொடுத்தாச்சு எக்ஸ்டர்னலுக்கு. ஆ அவனுக்கு பிரியாணி ஏதோ வாங்கி தரலையாம், அதுல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. அட பிரியாணி தரல, பிரியாணி ஜூஸ் வாங்கி கேட்டிருக்கான் போலக்கு, வாங்கி தரல போலக்கு ஸ்கூல்ல. அதெல்லாம் வாங்கி தர முடியாது, காசு தான் கொடுத்துட்டோம்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸ்கூல்ல. ரைட், கேட்டதுனே பிரச்சனை ஆயிடுச்சு, நான் எடுத்து வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணி வரைக்கும் உட்கார வச்சாங்களே. ரைட்ரா, பாஸ் பண்ணிருவீங்களா? என்னதான் ஆமா புக் ஓபன் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சு எழுதணும். டேய் அத்தனை நாளா படிச்சு எத்தனை தெரியாது அவங்களுக்கு ஆன்சர் எங்க இருக்குதுன்னு. அதாவது சரி விட, என்ன பண்றது, நம்மளாம் எழுச்ச வாயிட் ஆயிட்டோம். அப்ப நம்மளாம் யாரு, நம்மளாம் எழுச்ச வாங்கலா? காலேஜ் கூட ஒரு எக்ஸாம் நடக்கலாமே, பள்ளி சொல்லிட்டு இருக்கா ஆன்லைன்ல எழுதிட்டு இருக்கு. என்ன அவளுக்கு என்ன பிரச்சனையா? எக்ஸாம் அது எழுதுனாதான் நமக்கு டிகிரியே தருவானுங்களா? டிகிரியா? அப்படி ஒரு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு இப்ப ஆன்லைன்ல. எத்தனையோ இது இருக்கான் படிக்கிறது இல்லாமா, தனியா அந்த டெஸ்ட் எழுதணுமா? டெஸ்ட் மாதிரி. நல்ல வேலை முன்னாடியே பாஸ் பண்ணிட்டேன். நீங்க எல்லாம் சாவங்களா? எல்லாமே கன்ஃபார்ம் பண்ண முடியும், பண்ணாதான் அது டிகிரி தருவானுங்க. என்ஜாய். அது ஒரு இதுதான், போயிட்டு சீக்கிரமா தூங்கினதான் காலைல சீக்கிரமா வர முடியும். அதனால் போயிட்டு நான் சீக்கிரமாக தூங்குறேன். தூங்கிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம தேர் திருவிழா பற்றி பார்க்கலாம். நீ பாட ஆரம்பிச்சிட்டேப்ப, அவ்வளோதான். இது ஒரு தொத்து வியாதி. ஐயோ என்னடா என் பைக் தனியாக நிற்குது, ஏன் அங்கே நிற்க வச்சுருக்கீங்க? தெரியல யார் நிறுத்தினான்னு, நான் காலையில் வந்து பார்க்கும்போது. அஜிஜோ என்னடா
இவ்வளோ டஸ்ட் ஆகுது, யாருமே கண்டுக்கவே இல்லையா வண்டிய? Hey, my boy. Thank you, guys.